அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலையே ரொம்ப எளிமையாக ரொம்ப சுவையாக எப்படி இடியாப்பம் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு இடியாப்பம் இது தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக உப்பு அப்புறம் தண்ணி இதை வச்சு செஞ்சாலே இடியாப்பம் ரெடி இது வந்து வெந்நி நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்து அதை வந்து ஐநூறு கிராம் நான் மாவு எடுத்துருக்கிறேன் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அது கூட என்னால் கொதிக்கிற தண்ணிங்கிறதுனால கை பிடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தான் கிளறி விடணும் வெந்நிலை பண்ணுறதுனால ஈவினிங் வரைக்கும் அப்படியே சாஃப்டாகவே அப்படியே இருக்கும் இந்த இடியப்பம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான உணவு இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இடியப்ப குழல் எடுத்துட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இட்லி தட்டில் வந்து இடியப்பமாவை நம்ம வந்து சேர்த்தாச்சு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வந்துடும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அப்படி வருது இப்போ மறுபடியும் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது வந்து ஆவியில் அவிச்சு நம்ம சாப்பிட்றதுனால சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது சின்ன பிள்ளைங்க வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இருக்கும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து குக்கரில் ஒரு பக்கம் நம்ம வச்சாச்சு இப்போ அடுத்து அதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் துருவலும் தேங்காய் பாலும் தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தேங்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பாதி தேங்காய் துருவலுக்கு நான் எடுத்து வச்சிட்றேன் இப்போ மீதி இருக்குதை நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன் இப்போ தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் அடிச்சு அடித்து அறுத்துட்டு வரேன் இப்போ அந்த வெந்நி வந்து மீதி உள்ள வெந்நீர் நல்லா சூடாகவே இருக்குது அது கூட தான் சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் பால் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாம் தண்ணியில் இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் தேங்காய்ப்பால் வந்து உடனே ரெடி ஆகிடும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அதில் இருக்க எல்லா தேங்காவோடய பாலும் வந்துடும் இந்த தேங்காய்ப்பால் கூட ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் தேங்காய் தேங்காய்ப்பால் ரெடி தேங்காய் பால் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் எனக்கு ஆயிருக்கு இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வெந்நிலை தான் இதை செய்யணும் ஒருவேளை நீங்கள் தன் நார்மலாக தண்ணியில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு வராது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்காது இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி